செம கலர் இல்லையா, ரெட் கலர். இதை பார்த்த உடனே இதுதான் வாங்கணும்னு நினச்சிட்டு இந்த கலர் வாங்கிட்டேன். இது பிளாக் மற்றும் ஒயிட் கலர்லையும் கிடைக்குது. ரெட் கலர் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இது தான் நான் வாங்கினேன். வணக்கம் டெக் தமிழா. நம்ம பார்க்க போகிறது ப்ளூடியோ T4ங்கிற இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன். இதோட விமர்சனத்தை நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். ப்ளூடியோ T4 இதோட சிறப்பம்சம் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏஎன்சி அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் பட்டன் ஓடி வருது. இது என்னன்னு தெரியலைன்னா விமர்சனத்தை சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். ஸோ இதோட விலை வந்து பேங்குட்டுங்கிற ஒரு வெப்சைட்டில் வாங்கியிருந்தேன். இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபரில் வந்து 2,950 ரூபாய் கிட்டே இருக்குது. நீங்கள் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து அதில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட விமர்சனத்தை இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துக்குங்க. ஸோ என்னோட புதிய வீடியோக்களோட அப்டேட் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். ப்ளூடியோ T4 பாக்ஸ் வந்து நீட்டான ஒரு பிளாக் கலரில் வருது. ஃப்ளாப்பில் வந்து மேக்னெட் வேற இருக்கு. பாக்ஸுக்குள்ளே வந்து T4 ஹெட்ஃபோன். சாஃப்ட் கேரி பவுச், யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கேபிள், ஆடியோ கேபிள், யூசர் மேனுவல். இப்போ T5 டர்பனோட டிசைன் மற்றும் பில்ட் குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிசைன் வந்து பார்க்க ஒரு ப்ரீமியம் லுக் மற்றும் ஃபினிஷில் இருக்குது. மெட்டல் ஃப்ரேம், ஃபாக்ஸ் லெதர் பேடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரேமில் வந்து சைடில் உள்ள ஹிஞ்சஸ் வந்து கொஞ்சம் வெளியே எழும்பியிருக்கு, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. T4 டர்பைன் வந்து ஃபுல்லாக ஃபோல்டபுளான டிசைன் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கேரி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகும், முழுசாக ஃபோல்டட் டிசைனை கம்பேர் பண்ணும்போது. இந்த ப்ளூடியோ T4 வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இந்த மெட்டல் ஃப்ரேமில் பண்ணியிருக்கிறதுனால, ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஹெட்பேண்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து 1 to 10 அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எளிதாக யூக்களாக நீங்கள் ரெண்டு சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹெட்பேண்டோட பேடிங்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாலும் அது வந்து ஹெவினஸ் உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் தெரியல. இயர் கேன்ஸோட பேடிங்கும் சாஃப்டாக நல்லாவே இருக்குது. இயர் கேன்ஸ் வந்து ஒரு டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகுது. இது வந்து ஆன் இயர் டிசைன் கேன்ஸ். இப்போ என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கேனில் வந்து எல்லா கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து மெட்டாலிக் ஃபினிஷில் தந்திருக்காங்க. ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு மல்டி பர்பஸ் பட்டன், அதை நீங்கள் ப்ளே பாஸ் கால் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பின்னாடி வந்து இன்னொரு சிங்கிள் பட்டன் இருக்குது, அதுவும் அது வாய்ஸ் கண்ட்ரோல் மற்றும் ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பட்டன் பொசிஷன் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதுனால யூஸ் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இல்லை. இதோட கேன் சர்ஃபேஸில் வந்து ஏஎன்சி பட்டன் இருக்குது. இது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் பட்டன். இதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ப்ளூடியோ T4ஓட டிசைன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் அந்த பட்டன் பொசிஷன் மற்றும் அதை யூஸபிலிட்டி வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ரொம்ப திடமான பில்ட் குவாலிட்டி, கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணாலும் தாக்கு பிடிக்கும். இப்போது பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். கேட்கும்போது இமிடியேட்டாக கவனத்துக்கு வர்றது இதோட பேஸ் குவாலிட்டி. பேஸ் வந்து நல்ல டீப்பாக இருக்குது, பேஸ் பிரியர்களுக்கு நல்லா பிடிக்கும். மிட் லெவல்ஸ் டீசெண்டாக இருக்குது, ட்ரெபிள்ஸும் நல்லாவும் இருக்குது. ஆனால் பேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சவுண்ட் ஸ்டேஜ் கூட ரொம்ப பறந்து இல்லை, லைட்டாக கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது இந்த ஏஎன்சிக்கு வருவோம். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங். இப்போ நீங்கள் வந்து பஸ் இல்லை ட்ரெயினில் போகிறீங்க, வெளியில் நிறைய இறைச்சல் இருக்குது. அப்போ நீங்கள் பாட்டு கேட்கும்போது வெளியில் உள்ள இந்த இறைச்சல் வந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஏஎன்சி எனேபிள் பண்ணலாம். இது வந்து வெளியில் உள்ள சவுண்ட்ஸை இதோட மைக் மூலமாக சேகரித்து கேன்சல் பண்ணிடும். ஸோ டிஸ்டர்பன்ஸ் வந்து குறைவாக இருக்கும், உங்கள் ஆடியோவை நீங்கள் ரசிக்கலாம். ஆனால் இது பண்ணும்போது நம்ம கேட்குற பாட்டோட லோ ஃப்ரீக்வன்சியும் சில ஹெட்ஃபோன்ஸில் வந்து அதிகம் கட் ஆகிடும். ஸோ வந்து கொஞ்சம் மஃபுல்டாக இருக்கும் சவுண்டு. இதுலேயும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் சாதாரண யூஸ் பண்ணும்போது ஏஎன்சி பட்டனை உபயோகிக்காமல் இந்த ட்ரெயின் பஸ்ஸில் போகும்போது யூஸ் பண்ணலாம். டீசெண்டாக இருக்குது ஏஎன்சி சில செயல்பாடு. T4ஓட இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பேட்டரி லைஃப். 19 மணிக்கூர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் நல்லாவே இருக்குது பேட்டரி லைஃப். ட்ராவல் பண்ணும்போது பேட்டரி லைஃப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படியே பேட்டரி போச்சுன்னா கூட ஆடியோ கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடியோ T4 இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து இது ஒரு சிறந்த ஒரு ஹெட்ஃபோனாக அமையுது. அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லாயிருக்கு, பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஏஎன்சி இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், ஒரு டீசெண்டான மியூசிக் குவாலிட்டி இதில் கிடைக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னீங்கன்னா இந்த பட்டன் பொசிஷன் மற்றும் அதை யூஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ளூடியோ T4 டர்பைனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஆனால் இந்த விலைக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஏஎன்சியோடி கிடைக்குது. இதோட பேங்குட் பைலிங் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் முதல் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கிறேன். இதோட ஒரு டிஸ்கவுண்ட் கோடும் இருக்குது, அது மூலமாக நீங்கள் 20% டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த T4 டர்பைன் ஹெட்ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.